நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரல் தரும் குரல் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் எனும் சிறப்பு வாய்ந்த உலக பொதுமறையாம் திருக்குறளின் செறிவான கருத்துக்களை எனது குரலில் ஒழிக்கும் இக்காணொளி தொடரே குரல் தரும் குரல். வாருங்கள் அன்பர்களே, இனி வளம் வருவோம் வள்ளுவர் கோட்டத்தில். வள்ளுவத்தில் அறிவும் அடக்கமும். வள்ளுவர் போற்றும் பத்து உடைமைகள் எவை எவை என்பதை முன்பொரு காணொளியில் நாம் கண்டிருக்கின்றோம். அந்த உடைமைகள் ஒவ்வொன்றையும் விரிவாக காணும் நோக்கில் இக்காணொளியில் அறிவுடைமை அடக்கமுடைமை ஆகிய இரண்டு உடைமைகளில் முதலில் அறிவுடைமையை காண்போம். மனிதனின் அறிவை இயற்கையிலேயே இயல்பாக வந்து சேரும் இயற்கை அமைவு அறிவு, கல்வி கற்பதன் மூலம் கிடைக்கப்பெறும் செயற்கை அறிவு, வாழ்க்கை அனுபவங்களின் மூலம் கிடைக்கப்பெறும் பட்டறிவு என மூன்று வகையாக பிரிக்கலாம். இந்த மூன்றும் சேர்ந்த உலக அறிவே வள்ளுவத்தில் அறிவின் இலக்கணம், அறிவின் பயன், தேவை என விரிவாக பேசப்படுகின்றது. குறள் 421 அறிவு என்பது எவரையும் அழிவிலிருந்து காக்கும் ஆயுதமாக விளங்கி பகைவராலும் அழிக்க முடியாத அரணாக விளங்கும் எனவும், குறள் 422 இயல்பாக பள்ளம் நோக்கி பாயும் வெள்ளம் போல தீயவற்றை நாடும் மனத்தை தடுத்து நல்வழி செலுத்துவதே அறிவுடைமை எனவும், குறள் 423 எந்த ஒரு கருத்தையும் எவர் கூறினாலும் அதனை அப்படியே ஏற்காமல் அதன் உண்மை தன்மையை ஆராய்ந்து தெளிவடைவதே அறிவு எனவும், குறள் 424 நம்மிடம் பிறர் சொல்லும் கருத்துக்களின் நுட்பத்தை அறிந்து கொண்டு அவர்களுக்கு புரியும்படி எளிமையாக எடுத்துச் சொல்வதே அறிவு எனவும், குறள் 425 மானுட சமூக உறவுகளில் ஏற்றமும் இரக்கமும் இல்லாமல் சமநிலையில் சகல நேரங்களிலும் நட்புடன் வாழ்வதே அறிவு என்றும், குறள் 426 உயர்ந்தோரால் வழிநடத்தப்படும் உன்னதமான உலகிற்கான பாதையை பின்பற்றி செல்வதே அறிவுடைமை எனவும், குறள் 427 வாழ்க்கை பாதையில் விளைவு அறிந்த விழிப்பு நிலையில் அறிவுடையார் மட்டுமே பயணம் செய்ய முடியும் என்பதையும், குறள் 428 அஞ்ச வேண்டிய தருணங்களில் அதற்கேற்ப அறிந்து நடப்பதே அறிவுடைமை என்பதால், அஞ்ச வேண்டியவைகளுக்கும் அஞ்சாமல் நடப்பது பேதமை எனவும், குறள் 429 வரக்கூடிய இடர்பாடுகளை அறிந்து அதற்கு ஏற்ப செயல்படும் அறிவுடைமை கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பட்டு தொல்லை தரும் துன்பம் எதுவும் இருக்காது எனவும், குறள் 430 அறிவுடையவர்களுக்கு அறிவு ஒன்றே எல்லாவற்றையும் உடைமையாக்கும் என்பதோடு அறிவில்லாதவர்களுக்கு எதுவும் இல்லை என்ற நிலையே ஏற்படும் என்பதையும் விளக்குகின்றார். அடுத்து அடக்கமுடைமை என்பது எல்லாவற்றிலும் அடங்கி ஒடுங்குதல் அல்ல என்பதையும், மனம் மொழி மெய்களால் நல்லன தீயன ஆராய்ந்து உணர்வுகளை ஒழுங்குபடுத்தி ஆரவாரமற்ற செருக்கில்லாமல் வாழும் செம்மையான வாழ்வே அடக்கம் எனவும் புரிந்து கொள்ள வேண்டும். குறள் 121 எவருக்கும் அடக்கம் என்பது அழியாத புகழை கொடுக்கும், மாறாக அடங்காமை அவரது வாழ்வையே இருளாக்கிவிடும் எனவும், குறள் 122 அடக்கத்தை போன்று வாழ்வில் ஆக்கம் தரும் செல்வம் வேறெதுவும் இல்லையாதலால் அதனை பொன்போன்று காக்க வேண்டும் எனவும், குறள் 123 அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில்
அடங்கி ஒழுகப் பெற்றால் அத்தகைய அடக்கம் நல்லோரால் போற்றப்படும் என்பதையும், குறள் 124 ஒருவர் தனது நேர்மையான வழியில் அடக்கத்துடன் வாழ்ந்தால் அவரது தோற்றம் மலையைக் காட்டிலும் உயர்ந்ததாக மதிக்கப்படும் எனவும், குறள் 125 பணிவு என்பது அனைவருக்குமே நன்மை பயக்கும் என்ற போதிலும் செல்வந்தரின் பண்பு மேலும் சிறப்பு சேர்க்கும் எனவும், குறள் 126 தனது உடல் உறுப்புக்கள் அனைத்தையும் ஓட்டுக்குள் அடக்கிக் கொண்டு வாழும் ஆமையைப் போல் ஐம்புலன்களையும் தனது மனதினால் கட்டுப்படுத்தும் மனிதர்களின் காவலாய் அடக்கம் அமையும் எனவும், குறள் 127 இந்த உலகில் எவராக இருந்தாலும் அவர் தனது பேச்சில் நாக்கினை கட்டுப்படுத்த வேண்டுமென்றும், இல்லையேல் அதனால் மிகுந்த துன்பம் வந்து சேரும் என்பதையும், குறள் 128 ஒரே ஒரு தீய சொல் கூட அவரது மற்ற எல்லா பயன்களின் நல்ல விளைவுகளையும் கெடுத்துவிடும் எனவும், குறள் 129 தீயினால் சுட்ட புண்ணின் வடு புறத்தே காணப்பட்டாலும் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினான் தீய சொல்லின் மனதில் ஏற்பட்ட காயமானது என்றும் மறையாது எனவும், குறள் 130 அடக்கம் உடைமையை கற்று அதன் வழியில் நடப்பவரை அறம் தேடி வந்து அவருடன் இணைந்து கைகோர்த்து கொள்ளும் எனவும் குறிப்பிடுகின்றார். மேற்கண்டவாறு வள்ளுவர் போற்றும் அறிவு எனும் உடைமையை வளர்த்து கொண்டு அதனோடு அடக்கம் எனும் உடைமையையும் இணைத்து கொண்டால் நாம் ஆக்கம் பெறுவது உறுதி என்பதை உணர்ந்து நாம் வாழ்வோம், உயர்வு பெறுவோம். நன்று நண்பர்களே. குரல் தரும் குரலின் பிரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.